ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விவிட்டெக். இன்ஸ்டாகிராமில் வந்து நம்ம ஏதாவது ஒரு ப்ரொஃபைலை வந்து சர்ச் பண்ணணும்னா, ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து சர்ச் பண்ணணும்னா, கண்டிப்பாக வந்து சர்ச் பாரை யூஸ் பண்ணி அதில் இன்ஸ்டாகிராமில் சர்ச் பண்ணுவோம். ஸோ இப்படி சர்ச் பண்ணும்போது நம்ம சர்ச் பண்ண விஷயம் வந்து திரும்ப ஒரு விஷயத்தை சர்ச் பண்ணும்போது சஜஷனில் வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். அதனால் வந்து நீங்கள் இதுக்கு முன்னால் சர்ச் பண்ணி பார்த்த விஷயம் எல்லாமே வந்து உங்களுக்கு இந்த மாதிரி வந்து இன்ஸ்டாகிராமில் சர்ச் பண்ணுற இடத்துல ரீசன்ட் ஆக்டிவிட்டி அப்படின்னு ஷோ ஆகும். ஸோ இந்த ரீசன்ட் ஆக்டிவிட்டியை நீங்கள் சர்ச் பண்ண அந்த ரீசன்ட் ஆக்டிவிட்டியை வந்து எப்படி சஜஷனில் வந்து உங்களுக்கு டிலீட் பண்ணணும் அப்படின்னு தெரியலைனா கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் வந்து ரீசெண்டாக நம்ம சர்ச் பண்ண விஷயத்தெல்லாம் எப்படி வந்து டிலீட் பண்ணுறது அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்துருப்பீங்களா, இருந்துச்சுன்னா நான் தான் விக்னேஷ். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பார்த்துட்டு பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. அதாவது நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக என்ன பண்ணும் அப்படின்னா, உங்கள் மொபைலில் இன்ஸ்டாகிராம் ஆப் ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் வந்து ப்ரொஃபைலுக்கு போயிட்டு மேலே பார்ப்பீங்களான்னு கோர்னரில் 3 lines கொடுத்துருப்பாங்க. அந்த 3 linesை கிளிக் பண்ணி இதில் பாருங்கள், உங்களுக்கு யுவர் ஆக்டிவிட்டி அப்படின்ற ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறமா இதுலேயுமே கீழே ஸ்க்ரோல் பண்ணி வருவீங்களா இருந்துச்சுன்னா ரீசன் சர்ச்சஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோடனே வந்து ரீசெண்டாக சர்ச் பண்ண விஷயம் எல்லாமே வந்து உங்களுக்கு இந்த இடத்துல ஷோ ஆகும். ஸோ இதில் வந்து கிளியர் ரோல் அப்படின்றத கொடுப்பீங்களா இருந்துச்சுன்னா எல்லாமே வந்து ஒரு இதாக டிலீட் ஆகிடும். இல்லாட்டி சில சர்ச் பண்ண விஷயத்தை மட்டும் நீங்கள் டிலீட் பண்ண விரும்புவீங்களா இருந்துச்சுன்னா இந்த இடத்துல க்ரோஸ் மார்க்கை யூஸ் பண்ணி உங்களால் டிலீட் பண்ண முடியும். ஸோ இது வந்து ஒரு மெதட். செகண்ட் மெதட்டாக வந்து நீங்கள் சர்ச் பண்ண இடத்தையே வந்து இன்ஸ்டாகிராம் ஆப்பில் வந்து ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த சர்ச் பண்ண இடத்துலையுமே வந்து இந்த மாதிரி ஷோ ஆகும். ஸோ அதுலேயுமே வந்து க்ரோஸ் மார்க்கை யூஸ் பண்ணி உங்களால் டிலீட் பண்ண முடியும். ஸோ இப்படி செய்யும் போது திரும்ப நீங்கள் சர்ச் பண்ணும்போது சஜஷனில் வந்து நீங்கள் இதுக்கு முன்னால் சர்ச் பண்ண விஷயம் வந்து கண்டிப்பாக வராது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நினைக்கிறேன். இது போல் நிறைய வீடியோ பார்க்கணுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பார்த்துள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.